என்ன பயங்கர கலப்பா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். கூனியரை வச்ச அண்ணன் எனக்கு கலர் கிளம்பின்னு தூக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம அண்ணன் கிளிமீன்களுக்காக தான் தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க, கூணி எற வச்சு தான் தூண்டில் வீச போறாரு. இன்னைக்கு காலையிலேயே வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கு. வெயில் அடிக்கிறதுனால கடல் ரொம்பவே தெளிவாக இருக்கு. அதனால மீன்களை பார்த்து தூண்டில் வீசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சிரமம் இருக்கா நினைக்கிறேன். அண்ணன் தூண்டில் வீசியிருக்காரு, வீசி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அதிகபட்சம் இப்போல்லாம் மீன்கள் சீக்கிரமாக இறைகளை கடிக்கிறதே இல்லைங்க. இறையை மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு கிராஸ் பண்ணி ஓடிடுது. முதல்ல நம்ம தூண்டில் இறை வச்சு போட்டால் மட்டும் பத்தாது. அடுத்தடுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இறைகளை சுற்றி மீன்கள் இருக்கிற பக்கம் நம்ம தூண்டில் போட்டிருக்கோம்ல, அந்த இடம் பார்த்து வீச வேண்டியது இருக்குது. அதைத்தான் அண்ணனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூண்டில் இருக்கிற இறை மட்டுமே இப்போ மீன்களை பத்த மாட்டேங்குது. மற்ற இறையை வந்துட்டு ஒரு குமியெல்லாம் வந்து உருட்டி அதை வந்து மீன் இருக்கிற இடம் பார்த்து வீசும்போது அந்த வெடுக்கோட வாசத்துக்கு வந்துட்டு மீன்கள் வந்து அந்த தூண்டில் கடிக்குதுங்க. மீன் மாட்டிருச்சுங்க. அண்ணன் சூப்பராக தூக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப சின்ன சைஸ் மீனாக தெரியுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. என்ன பயங்கர கலர் பார்த்து வரி குதிரை மாதிரி பார்க்கறதுக்கு மீன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த மீனோட பேரை கேட்டால் கலர் செத்தல் மீன் சொல்கிறாங்க. இது ஒரு வகையான கலர் மீன் தான். அது பாருங்களேன், ஒரு மாதிரி வரி வரியாக ஒயிட்டில் பிளாக் லைன்ஸ் இருக்குது. அதுலேயும் எல்லோ சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மீன் வந்து யூஸ் ஆகாது. அதனால் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் இதை என்ன தூக்கி போட்டுருமா கடல்லையே திரும்ப அப்படின்னு. அண்ணன் சரி தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அண்ணனோட பெர்மிஷனோட கடலில் தூக்கி வீசியாச்சுங்க. அடுத்து தூண்டில் வீசின வேகத்துக்கு மீன் மாட்டிருச்சுங்க. இதுவும் ரொம்ப சின்ன மீன் தாங்க. ஒரு சின்ன கிளி மீன் தான். அண்ணனுக்கு என்னன்னு தெரில. அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி தூண்டில் எப்போவுமே மீன் மாட்டாது. அப்படி மாட்டினாலும் நம்ம வந்துட்டு பெருசாக கொஞ்சம் ஒரு பரவலாக சைஸாவது மாட்டணும் அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் எப்பயுமே நம்ம ஆசைப்பட நடக்கிற கிடையாது. அந்த மாதிரி தான் அண்ணனுக்கு இன்றைக்கி நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காலிலேருந்தே ஒரு ரெண்டு மூணு மீன் சின்ன சின்ன மீனை தான் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தூண்டி இல்லைன்னமோ அடுத்தடுத்து மீன்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் மாட்டுற மீனில் எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. ஆமாங்க, முதல்லையே ஒரு கலர் செத்தல் மீன் கிடச்சது. அதை தூக்கி கடலில் போட்டாச்சு. அது சுத்தமாக பயன்படாது அப்படின்னு காரணத்தினால தூக்கி அதை கடலில் போட்டாச்சு. அடுத்தது சின்ன சின்னதாக கிளி மீன்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கிளி மீன்களை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. இருந்தாலும் தூண்டியில் வர்ற மீனை நம்ம எடுத்தானே ஆகணும். அண்ணன் இன்றைக்கி அடுத்தடுத்து முயற்சிகளை தொடர்ந்துக்கிட்டே இருக்காருங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com